ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். நீங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்ஐ நாடுங்கள். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக். மண்ணில இருந்து எடுத்தது. இது காலம் வந்து என்னன்னு சரியா தெரியல. 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க. இத பாக்குறப்போ ஒரு சிவலிங்க வடிவம் போல தோற்றம் இருக்கு. இதுல பார்த்தோம்னா நாமம், அப்ப இது வந்து பெருமாளுக்குரியது. இந்த திருவனந்தபுரம் இதுல எல்லாம் சொன்னாங்க இல்லையா? இப்ப ரீசெண்டா கூட அந்த இதெல்லாம் திறந்தாங்க. அப்ப அதை இன்னும் நாகம் இதுக்குள்ள அப்ப ஏதோ முக்கியமானது வச்சிருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு சேஃப்டி லேம்ப் கப்பல்ல பயன்படுத்துறது. இது வந்து லண்டன்ல உள்ளது, 1920 உள்ளது. 1920 இங்கில பாருங்க, அந்த கம்பெனியோட இதோட சீலோட இருக்குது. இப்ப நம்ம நிறைய பிரேஸ்லெட் எல்லாம் பயன்படுத்துறோம்ல, அந்த காலத்திலயும் பிரேஸ்லெட் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. மானக்கேடான சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சால் இதுக்குள்ள விஷயங்கள் இருக்கும். ஓ, இதுக்குள்ள? ஆமா, இப்ப நம்ம சைனைடுன்னு சொல்றோம், அப்ப என்ன விஷயங்கள் இருந்ததோ விஷயம். அப்ப அவங்க இதை வந்து லேசா ரிமூவ் பண்ணி வாயில போட்டுருவாங்க. முதல் இரவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு விளக்கு. அந்த காலத்து இந்த விளக்கு தான், இதான் ஏத்துவா பொண்ணு. சந்தனத்தினால அன்னத்தினுடைய பிடி இப்படி விசிறி அந்த நூல் அந்திருச்சு. அப்படி வச்சு நல்ல ஒழுங்கா தச்சோம்னா சரியா வரும். நினைச்சிட்டு விசிறினோமானா சந்தன வாடை அடிக்கும். யானைக்குள்ள யானை இருக்கும், யானை வயிற்றுக்குள்ள யானை இருக்கும். ஓ, யானைக்குள்ள யானையா? ஆமாம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்காக எழுப்புறதுக்குள்ள தியானம் பண்ணுவாங்களே சில அவங்களுக்காக இது. இந்த போட்டு இப்படி சாதாரண இதை மூடிட்டோமானா எங்கே சாவிப்பு தோரம் இருக்குன்னே தெரியாது. நாம் அதை நகர்த்திட்டு சாவியை போட்டு திறந்த பிறகும் இது வரும். இங்கே பின்னால் இருக்கிற கண்ணை அழுத்துனா இது திறக்கும். இதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு. இது சேரர் காலத்தில் உள்ளது கை பத்திரம். அப்படி வெட்டிடுமா? விஷம் இருக்கும், அதில் விஷம் கலந்துருமா? இந்த பழமையான பொருட்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அந்த இதிலிருந்து என்னமா ஆரம்பிக்கலாங்க? பார்க்குறக்கே ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. இது மண்ணிலிருந்து எடுத்தது. இது காலம் வந்து என்னன்னு சரியாக தெரியலை. ஆனால் இது 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்களான்னு நமக்கு வந்து செவிவெளி செய்த நம்மக்கிட்ட கொடுக்குறவங்க சொல்கிறது தான். இதை பார்க்குறப்போ ஒரு சிவலிங்க வடிவம் போல தோற்றம் இருக்குது. இங்கே அப்படியே வளைஞ்சு வர்ற இது மாதிரி இருக்குது. இதில் பார்த்தோம்னா நாமம், அப்போ இது வந்து பெருமாளுக்குரியது. அப்போ சிவன் பெருமாள், நம்ம இந்த வைஷ்ணவம் சைவம் வைஷ்ணவம் அந்த ஒற்றுமைக்கு நிறைய சொல்லுவோம். அதில் இதுவும் ஒரு அடையாளமாக இருக்குது. இன்னும் மேலே பார்த்தீங்களான்னா இதில் வேல் தெரியுதான்னு பாருங்கள். வேல் வடிவம் இருக்குது, வேல் வடிவம் இதில் இருக்குது. அப்புறம் இதில் நாகக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த வளைஞ்சு வளைஞ்சு வர்றது. அதாவது ரொம்ப முக்கியமான பொருட்களை இப்போ கூட நம்ம இந்த அரண்மனைகளில் கோவில்களில் உள்ள அறைகளெல்லாம் திறக்கும்போது நாகம் பாதுகாத்துட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ கூட நம்ம கேள்விப்படுறோம். இந்த திருவனந்தபுரம் இதிலெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக கூட அந்த இதெல்லாம் திறந்தாங்க. அப்போ அதை இன்னும் நாகம் இதுக்குள்ளே அப்போ ஏதோ முக்கியமானது வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது இப்படி எல்லாம் திறக்கிற, ஆமாம், இது திறக்கிற மாதிரி இருக்குது, திறக்கிற மாதிரி இருக்குது. சிலர் இது சாம்பிராணி பெட்டகம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக சாம்பிராணி பெட்டகமாக இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து. ஏன் அப்படின்னா, ஒன்று மேலே இறைவனை வச்சு அடியில் தீய வைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இது வந்து ஒரு பூட்டு போடுற மாதிரியாக இருக்கு பாரு. இது போட்டு இதில் ஒரு பூட்டு போட்டு, அப்போ இதில் ஏதோ முக்கியமானது இல்லைன்னா இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு முக்கியத்துவம் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த இதை பார்த்தா அமைப்பு ஆமையினுடைய அமைப்பு அப்படிங்கிற. அப்போ ஆமை அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாமே இது ஆன்மீகத்தோடு தொடர்புடையது. இதுக்குள்ளே என்ன வச்சுருந்தாங்க, எதுக்காக பயன்படுத்தினாங்க முழுமையாக தெரியாட்டாலும் மிக பழமையானது அப்படின்னு தெரியுது.
பார்க்கறதுக்கே அபூர்வமான ஒரு பொருளாக இருக்குது. மாதிரி இது நத்தை வடிவத்தில் கோவிலில் அபிஷேகத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்களான்னா சங்கு வச்சுருப்பாங்க. எல்லா கோவில்கள்லையும் சங்கு வந்து வலம்புரி சங்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பித்தளையிலையும் என்ன செய்வாங்க, சங்கு வச்சுருப்பாங்க. இதே மாதிரி பெருசான ஒரு சங்கு உண்டு, அது பார்க்குறேன் கிடைச்சால் அதை இது பண்ணுறேன். இது வந்து நத்தை வடிவத்தில் இருக்கு. இதுவும் அபிஷேக தீர்த்தத்துக்காக பயன்படுத்துறது. அதே மாதிரி இதுவும் ஒரு தீர்த்த பாத்திரம். இதுக்குள்ள தீர்த்த அபிஷேக தீர்த்தத்தெல்லாம் விட்டு இந்த நந்தியினுடைய வாய் வழிய அப்படியே கொடுக்குற மாதிரி அங்க வரும். இங்க வரும். இதுல ஒரு ஹோல் இருக்கு பாருங்க. ஓ பரவாயில்லையே. அது மூடி இந்த தீர்த்தத்தை அப்படி கொடுக்கறதுக்காக அதை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சேஃப்டி லேம்ப் கப்பலில் பயன்படுத்துறது. இது வந்து லண்டனில் உள்ளது, 1920 உள்ளது. 1920 இங்கே பாருங்கள் அந்த கம்பெனியோட இதோட சீலோடு இருக்குது. கப்பலில் பயன்பாட்டு கப்பலில் பயன்படுத்தினது. இப்போ நம்ம நிறைய பிரேஸ்லெட்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அந்த காலத்துலேயும் பிரேஸ்லெட்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரியான பிரேஸ்லெட் இருக்குது பார்த்தீங்களா. இது இது இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் அநேகமாக இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அரசர்களெல்லாம் கொண்டு போகும்போது இப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க அல்லது ஜெயிச்சு கொண்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மானக்கேடான சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சால் இதுக்குள்ள விஷயங்கள் இருக்கும். ஓ இதுக்குள்ள. ஆமா, இப்ப நம்ம சைனைடுன்னு சொல்றோம், அப்ப என்ன விஷயங்கள் இருந்ததோ விஷயம். அப்ப அவங்க இத வந்து லேசா ரிமூவ் பண்ணி வாயில போட்டுருவாங்க, உயிரை மாய்ச்சிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இப்படியானத பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு செவி வெளி செய்தி. எதுவுமே நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கும். அந்த காலத்துல போடும் போது என்ன செய்யறாங்க, ஒரு நகையா போட்டிருக்காங்க. எல்லாரும் இது மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இது எச்சில் படிக்கும். இது எச்சில் படிக்கும் அப்படிங்க. இதுல பெருசு இருக்கு, அப்புறம் காட்டுறேன். இந்த படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, நாட்டாம படத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் பக்கத்துல ஒரு சொம்புல தண்ணீரும் இருக்கும், இதுவும் இருக்கும். இந்த இதில் எச்சில துப்பிட்டு அந்த வாயில் தண்ணீர் ஊற்று இதில் கொப்பி இதை எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் உண்டு, அவனுக்கு அடப்பக்காரன்னு பேர். வெத்தலை மடித்து கொடுக்கணும், இந்த வெத்தலை எச்சில கொண்டு கொட்டணும், அவருக்கு அடப்பக்காரன்னு பேர். அது வந்து அதுதான் அவருக்கு அந்த வேலை. வீசுறவனுக்கு பங்கா பங்கா போடுறவனுக்கு பங்கா. இப்போ நமக்கு ஃபேனு ஏசி எல்லாமே இருக்கு. அந்த காலத்தில் அந்த விசிறி இது மாதிரி பங்கான்னு சொல்லுவாங்க. கயிறு வச்சு என்ன செய்யணும், இழுக்கணும், மேலே தொங்கும். அவங்க இதில் கட்டில் படுத்துருக்காங்கன்னா எத்தனை மணி வரைக்கும்னு அவங்க பங்கா இழுக்கிறதுக்கு இழுக்கணும். ஆமாம், அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ வேலை இதுன்ற மாதிரி அவ்வளவு கஷ்டமான ஆனால் அவ்வளவு சுகமாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கும் ஆட்கள் இருந்திருக்காங்க. ஆமாம், ஒருத்தர் தூங்கியிருக்கிற வரைக்கும் வீசிக்கு காற்று வாங்கினோம்னா. இது வந்து பழைய காலத்தில் காசுகளும் போட்டு வைக்கலாம், நகைகளும் போட்டு வைக்கலாம். போட்டு வச்சு இதில் ஒரு கயிறை கட்டுவாங்க. கயிறை கட்டி இந்த இந்த இதற்கு பார்த்தீங்களா மாட்டு தொழுபகம், அதில் இதில் ஒரு கயிறை கட்டுவாங்க. கயிறை கட்டி பூமிக்கு அடியில் அப்படியே இருந்த இப்போ கேபிள் லைன் போட்டுதாங்களா தோண்டி அது மாதிரி லைன் போட்டு இந்த கயிறை அது உள்ளே கொடுத்து இதை என்ன செஞ்சுருவாங்கன்னா உள்ளே புதைச்சிட்டு இந்த கயிறை அப்படியே கொண்டாந்து மாட்டு தொழுவத்தில் கட்டியிருப்பாங்க. எங்கேயோ ஊருக்கு ஊருக்கு போனால் போயிட்டு வந்து திரும்ப எடுக்கணும்னா அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இதை எடுப்பாங்க. இதுக்குள்ளே எல்லாம் இருக்கும். இது வந்து 850வது வருஷத்தில் உள்ளது. 850. ஆமாம், இதில் வருஷம் போட்டிருக்கு. இந்த இருக்குது ஆனானா 8, ரூனானா 5, இப்படி யானா மாதிரி போட்டால் சைபர். ஓ, இது 850. தமிழ்லேயே தமிழில் தான் இருக்கும். தமிழ் எண்கள், தமிழ் எண்கள். இது 850வது வருஷத்தில் ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்னால் முன்னால் உள்ளது. ராஜராஜனுக்கு முன்னாடி முன்னாள் 9வது நூற்றாண்டு. இது 850 உள்ளது. அப்போ இதில் தங்க நாணயங்களை கூட போட்டு வச்சிருக்கலாம். பொக்கி இதை புதையல்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி. ஆமாம், புதையல்னு சொல்லும்போது பெருசாகவும் நினைப்போம். இது மாதிரி எதுக்காக அதை மாட்டு தொழுவத்தில் கொண்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா, மாட்டை யாரும் துன்புறுத்த மாட்டாங்க. கொண்டு போடுறவங்க யாருமே கொள்ளையை கொண்டு போகிறவங்க மாட்டை துன்புறுத்த மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த அடையாளம் தெரியட்டுங்கிறதுக்காக அப்படி அரிசி பாத்திரத்தில் அரிசியும் தொட மாட்டாங்க.
திருடுனாலும் அதுல ஒரு அறம் இருக்கு. நிச்சயமா, அதாவது எல்லாத்துலயும் இருக்கு. தீவெட்டி கொள்ளைன்னு ஒரு காலத்துல நடந்திருக்கு. தீவெட்டி கொள்ளைன்னு அவன் வரும்போது சொல்லிட்டு தான் வருவான். இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம போருக்கு போறோம் இல்லையா, அது மாதிரி கொள்ளையடிக்க வரேன், கொள்ளையடிக்க வரேன் இன்னைக்கு உங்க வீட்டுல தீவெட்டி கொள்ளைன்னு சொல்லிடுவான். ஓ, சொல்லிட்டு தான் வருவான். இருக்கு. தொழில் அறம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அறம் இருக்கும். இல்ல, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் போர் அறம் எந்த ஒரு அதுவே தவறுதான். ஆனா அதில் எந்த அறம் நீதி அதெல்லாம் ஒன்றுமே பார்க்குறதில்ல. வயசானவங்க சின்னவங்க எதுவும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரிசி தொடமாட்டாங்க, மாடுகளை எதுவும் செய்ய மாட்டாங்கன்றதே இல்லை. நமக்கு அந்த புறப்பொருள் வெண்பாமாலைங்கிறத படித்தோம்னா அதில் யார் யாரெல்லாம் வெளி பாதுகாக்கப்படணுங்கிறதுக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்கிறது எதுக்காகனா, பசுக்கள், பெண்கள், வயோதிகர்கள், குழந்தைகள், இது கோயில்ல வந்து பிரகாரம் பெருசா இருக்கும், அந்த தங்குறதுக்கு இடம் இருக்கும், சாப்பிடறதுக்கும் இடம் இருக்கும். அதனாலதான் கோயிலுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. போர்க்காலத்தில் இருக்கும் பக்கத்தில் நீர்நிலை, தென்ன தெப்பக்குளம், ஆறு, இதெல்லாம் நீர்நிலை இருக்கும். அவங்க எல்லா இயற்கைக்கு உபயோகம் எல்லாத்துக்கும் போய் கடலாம், குளிச்சு கடலாம், எல்லாம் செய்யலாம். இது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உள்ள சிகரெட் பாக்ஸ், அதுக்கு பின்னால் இப்போ நவீனத்தில் இதை வச்சிருந்தோம். இது வந்து பிரிட்டிஷ்காரங்க பயன்படுத்தின சிகரெட் பாக்ஸ், இப்போ நவீனத்தில் இது பயன்படுத்துகிறாங்க. இது வேண்டாம், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது பெரும்பாலும் முதல் இரவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விளக்கு. அந்த காலத்து இந்த விளக்கு தான் விளக்கு, இதை தான் ஏத்துவா பொண்ணு முதல் இரவுக்கு மட்டும் பயன்படுத்தி பயன்படுத்துகிறது. இந்த இது மட்டும் இப்படி இருக்கும், மற்றதில் இருக்காது. இது வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த விளக்கு பயன்படும். இது வந்து இதுக்குன்னு உள்ளது. ஓ, இது மற்ற விளக்குகள் வித்தியாசம் இருக்கும். இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும். ஆமாம், இதில் ஒன்று தான் இருக்கும், அதில் ரெண்டு இருக்கும். இது கோயிலுக்கு பயன்படுத்துறது, வீட்டுக்கும் பயன்படுத்தலாம். கோவிலுக்கும் வீட்டுக்கும். ஆமாம், இது வந்து அது பள்ளியறைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த அமைப்பு இருக்கும் இந்த உள்ளதெல்லாம். அதுக்குன்னு வேற வித்தியாசங்கள் இருந்திருக்கலாம். நமக்கு இந்த ஒன்று தான் கிடச்சிருக்கு. இது கொடுக்குறவங்க எனக்கு இந்த விவரம் சொல்லி கொடுத்தாங்க. இது முதல் இரவுக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கு, இதைத்தான் பொண்ணு ஏற்றுவா அங்கே வந்து. அப்போ லைட்டெல்லாம் கிடையாது உங்களுக்கு, இந்த விளக்கு தான் ஏற்றுவாங்க. கேட்க ஆச்சரியமாக இருக்கு. அதைத்தானே சேகரிப்போம் நாங்கள். சொல்கிறேன், முதல் இரவுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய விளக்கு. இப்போவும் இவ்வளவு இது வசதிகள் வந்த பிறகும் அன்னைக்கு விளக்கேற்ற சொல்லி ஒரு விளக்கு கொடுத்து விடுவாங்க வீடுகளில். வீடுகளில் அந்த பெண்ணு தான் அந்த வழக்கம் இருக்கு. இன்னைக்கும் அந்த வழக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்து குடும்பங்கள்ல அந்த விளக்கேத்துறதுங்கிறது ஒரு மரபு எல்லாத்துலயும். இது வந்து கேரளால மருந்து. இதுல எண்ணெய் இதெல்லாம் விட்டு இதை என்ன செய்வாங்க, அப்படி மேல கட்டிடுவாங்க. கீழே வந்து ஒரு ஹோல் இருக்கும், அது வழியே அப்படி இந்த இதுல எல்லாம் கட்டுறாங்களா, நெத்தில இதெல்லாம் இந்த இதுல தெரியும் அந்த ஹோல் நல்லாவே. மூலிகை எண்ணெய் கேரளால உள்ளது. சுவர் அலங்காரம், இதெல்லாம் சுவர் அலங்கார தட்டு. பின்னால அந்த ஹூக் இருக்கு, அந்த மாதிரி இது ஹிப் செயின் ஒரு படிங்கிறது 16 மானிப்படி. ஒரு படிங்கிறது 16 மானிப்படி வரும். இது ஒரு மானிப்படி. இது 16 தடவை போட்டா ஒரு படி, ஒரு பக்கா, ஒரு பக்கா. பக்காங்கிறது பெரிய படி, அதுலயே சின்ன படி உண்டு. அது வந்து அரை அரைக்காப்படி இருக்கும், அரைப்படியும் கூட ஒரு அரைக்காப்படி. இது அரைக்காப்படி, இதுல ரெண்டு போட்டா கால்படி. இதுல ரெண்டு போட்டா இது அரைக்காப்படி, இதுல ரெண்டு போட்டா கால்படி, கால்படியில ரெண்டு போட்டா அரைப்படி, அரைப்படியில ரெண்டு போட்டா ஒரு படி. அப்ப இதுக்கு போட்டானா 16 எண்ணம் போடணும். அந்த கால் அரை முக்கால் இது வந்து மானிப்பிடி.
இதில் ரெண்டு போட்டால் அரைக்காப்படி. அரைக்காப்படியில் ரெண்டு போட்டால் தான் கால்படி. அரைக்காப்படியில் ரெண்டு போட்டால் தான் கால்படி. கால்படியில் ரெண்டு போட்டால் அரைப்படி. இதுதான் கால்படி. இது கால்படியில் இது வந்து அளவுகள் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இதுதான் அரைக்காப்படி. இதில் ரெண்டு போட்டோன்னா இதில் சரியாக வரும். படி ஒரு மரக்கால். இந்த மரக்கால்ங்கிறது சிறப்பு. இது வந்து இந்த பொம்மைகள்லாம், மரப்பாச்சி பொம்மை. இந்த மரப்பாச்சி பொம்மையில் சிறப்பு என்னென்னா, பெரும்பாலும் கருங்காலி மரம் அல்லது மருத்துவ குணம் உள்ள மரங்களில் தான் செஞ்சுருப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப அதிகமான பணம் கொடுத்தும் வாங்க வேண்டாம். ரெண்டாவது, அந்த குழந்தைங்க வாயில் வச்சு இது பண்ணினாலும் அது உடம்புக்கும் நல்லது. திடீர்னு உடம்பு முடியலன்னா இந்த கட்டையவே என்ன செய்வாங்கன்னா உரசி அதையே அப்படி வாயில் தேய்ச்சி விட்டுருவாங்க. நம்முடைய தமிழ் விளையாட்டுகள் எப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு மொபைல் எடுத்து ஒரு கேம். அந்த பிள்ளைங்க எங்கேயும் பேசுறது இல்லை, யாரு கூட தூக்கி பிடிச்சா மொபைல்ல எதிரில் வரவங்க எல்லாருமே சுட்டு சுட்டு தள்ளத்தான் செய்யறாங்க. இது விசிறி. விசிறியில அன்னத்தினுடைய பிடி இப்படி விசிறி, அதை அந்த நூல் அந்துருச்சு அப்படி வச்சு நல்ல ஒழுங்கா தச்சோம்னா சரியா வரும். நினைச்சிட்டு விசிறினோமானா சந்தன வாடை அடிக்கும். நினைச்சு விசிறும் போது குழுமையாகவும் இருக்கும். மோந்து பாருங்க, மனமாவும் இருக்கும். இல்ல லேசா உரைச்சு மணக்கணும், அப்பதான் இப்படியே வாசம் தெரியுது. நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி நினைச்சு விசிறும் போது மனமும் வரும், நினைக்கும் போது மனம். இதுதான் இலங்கை. 25 மரக்கால் பெரிய தட்டுல இருக்கு. இலங்கை தட்டு பெரிய தட்டுல இருக்கு. இலங்கை தட்டு பேரே இலங்கை தட்டு. ஆமா, இலங்கை வடிவத்துல இருக்குல்ல அது. யானை இருக்கும், இது இலங்கை தட்டுன்னு பேர். இதே மாதிரி தட்டு, இதே விதவிதமாக சிறு சிறு பெருசு இப்படி வரிசை பெருசாக வரும். அந்த காலத்தில் இப்போ வருதுல வட்ட தட்டுலாம் வருது, கிளி தட்டுன்னு உண்டு. இது யானை. இது யானைக்குள்ளே யானை இருக்கும், யானை வயிற்றுக்குள்ளே யானை இருக்கும். ஓ, யானைக்குள்ளே யானையா? ஆமாம். அது நிறைய இருக்கிற காட்டுறோம் உங்களுக்கு. விதவிதமாக இருக்கும், குட்டியான உள்ள அடக்கும். ஆமாம். இந்த அதை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு வித்தியாசமான பூட்டு. இந்த பூட்டு வந்து சிவாஜி, வீர சிவாஜி கோட்டையில் உள்ளது. உள்ளது இப்போ நம்ம நெட்டில் நீங்கள் அடித்து பார்த்தா கூட தெரியும். வீர சிவாஜி லாக் அப்படின்னு போட்டிங்களான்னா இந்த மாதிரி வரும். இதை திறக்கிறதுக்கு பார்த்தீங்களான்னா மூணு சாவி. மூணு சாவியில் ஒரு சாவி போட்டு திறக்க முடியும், ஒரு சாவி போட்டு திறக்க முடியும். இப்போ மூணு சாவியுமே இதை எங்கே போடுறதுக்குன்னு இடம் எனக்கு தெரியல. ஓ, சாவி போடுற அந்த ஹோலே தெரியல பாருங்க. இப்போ இதுக்கு இந்த ஸ்பேனர் மாதிரி இதில் ஒரு இது கொடுத்துருக்கான் இல்லையா, இதை இதில் போடுறோம். இதில் போட்டு இப்படி ஸ்பேனர் மாதிரி திருக்கினோன்னா இது இப்படி திறந்து வரும். அப்புறம் இதை வச்சுட்டு திரும்ப இதை இதுக்குள்ளே போடுறோம். போட்டு இப்படி திறக்க, இது இப்படி மேலே இப்படியே தூக்கிட்டு வரும். எத்தனை சுத்துன்னு கிடையாது, அது வர்ற வரைக்கும் இப்படியே சுற்றிட்டு இருக்கணும். இதை சுற்றினோமானா அதுக்கப்புறம் இதில் ஒரு இது தெரியும். அதை திறக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இன்னொரு இது திறக்கணும். அது திறக்க முடியாது, அந்த இதை திறக்கணும். சாவி துவாரம் தெரிஞ்சாலும் அதுக்கு முன்னாடி வேற ஒரு இந்த பக்கத்தில் இருக்கிறத வச்சு இதுக்குள்ளே கொடுத்து இதை நம்ம நிற்கும் தண்ணி அதை என்ன செய்யணும், சுற்றணும். இது வந்து நம்ம சாவி நிற்கணும். ஓ, நிற்கிற வரைக்கும் சுத்தணும். சுத்தணும். அந்த ஸ்க்ரூ வந்து எத்தனை சுத்தணும் இல்லை, ஒரு தடவை நம்ம ஒரு லாக் ரெண்டு லாக்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இல்லை. அந்த ஸ்க்ரூ நிற்கிற வரைக்கும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் சாவி சேர்ந்துருக்கு. எத்தனை இப்போ நீ திறந்தேன்னா பிறகு இந்த மூணாவது தனியாக உள்ள சாவியை இது இப்போ நீ அந்த சாவி உருவ முடியாது. ஓ, இப்போ இப்படி போட்டானா திறக்கும். திரும்ப லாக் அதே மாதிரி அந்த சாவி எடுக்க முடியாது. பழையபடி பூட்டில் வரிசையாக பூட்டி அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு இப்போவும் வராது இது. அதுக்கு பிறகு இதை திரும்ப ரிவர்ஸில் இப்படியே சுற்றணும். முதல்ல எப்படி சுற்றுறோமோ அதை ரிவர்ஸில். ஒரு அவசரத்தில் வீட்டில் ஏதாவது பொருள் போட கோட்டைக்கு வீட்டு பூட்டிட்டு வந்ததுக்கு அதுக்கு பிறகு செல்ஃபோன் வீட்டு பார்க்கலாம். கோட்டைக்கு உள்ளது இல்லை, அதான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று தவறுதல விட்டுட்டு வந்துட்டோம் முடியாது. அதுக்கப்புறம் இதை சுற்றி பழையபடி இது அப்படியே இறங்கணும். எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி இது இறங்கும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த லாக்கு போட்டு அதுக்கு பிறகு இந்த லாக் அப்படி போட்டு. இல்லை, இப்படி ஒரு பூட்டு தயாரிச்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட திருடன் திறமசாலியா இருந்திருந்தா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பூட்டு தயார். இப்பெல்லாம் லேசா என்ன செஞ்சிருவான், வெல்டு வச்சு கொண்டு போயிடுவான் இங்க பண்ணிட்டு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்றதுக்காக எழுப்புறது குழந்தை. தியானம் பண்ணுவாங்களே சில அவங்களுக்காக சத்தம் முடிஞ்ச சமணர்கள் பள்ளியறையில் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தியானம் பண்றதுக்காக இது ஓம்புகிற சத்தம் கேட்கும்.
சுத்தி வரும்போது அது இதாகிட்டே இருக்கும். அந்த ஓம்ங்கிற சத்தம் மட்டும் கொடுக்கும். வைப்ரேஷன் பெல். இப்போ இதே மாதிரி நிறைய மெட்டல்லாம் இப்போ நான் வந்துட்டு இது ஆரம்ப காலத்தில் உள்ளது. அப்படி வந்துட்டே இருக்கும். ஆமாம், ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்கள் காதை அடைச்சிடும். ஐயோ வேண்டாங்க. இந்த மாலை, மாலை பற்றி சொல்கிறீங்களா? மண்மாலை, இது சோழர்கள் காலத்தில் உள்ளது. இது குளிர்ச்சியாக இருக்கும், போட்டால் உடம்புல போட்டால் வியாதிகள் குணமாகும். என்ன மாலை இது? இது வந்து மண்மாலை, மண்ணும் மூலிகையும் சேர்ந்தது. மண்ணில் மூலிகைகள் கலந்து செஞ்சது, சுட்டது, அதனால் இது வந்து உடையாது கீழே போட்டாலும். இப்போ நம்ம ஸ்படிக மாலை போட்டோம்னா எப்படி குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் எடுத்துரும். திரும்ப அப்புறம் அந்த மாலை கழட்டி கையில் வச்சோன்னா அந்த சூடு தெரியும் நமக்கு. அது மாதிரி இதையும் கழுத்தில் போட்டுக்கிட்டா சூடம்பு. இது ஆரம்ப காலத்தில் இருக்கும் பொழுதுயா இந்த செம்பு கட்டு கிடையாது. இதில் வந்து எதில் நாரில் செஞ்சுருந்தாங்க. அந்த எடுக்கும்பொழுது ஒரு ஸ்மெல் இருந்துச்சு, அந்த பூமி கட்டியில் இருந்துச்சு. அதனால் அதை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் கட்டியிருக்கிறோம். இது உடையாது, அவ்வளோ உடையாது. இது போட்டால் ஹெல்த்துக்கு நல்லா. நீங்கள் போட்டு பாருங்களேன். ஓ, இது ஒன்றும் இது கிடையாது, போடலாம். மாங்கல்யம் தந்து நாங்கள் பாடிக்கணும். அதில் உடம்புல போடணும், இது மேலே போட்ட ஒன்று தெரியாது. போடலாம், தோல் மேலே போடணும். அப்படி போடும்போது நல்ல. ஆனால் இது இறைவனுக்கும் போட்டதாகவும் உண்டு. ஓ, கோவில நம்ம உத்ராட்சத்தை இறைவனுக்கும் போடுவாங்க, மக்களும் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அணிகலை நான் பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உள்ள பென் ஸ்டாண்டு, பேனாக்கள் வைக்கிறது. இதில் பலவிதமான அந்த கலைப்பொருள் மாதிரி ஈகிள் இருக்கும், மோட்டார் சைக்கிள் இருக்கும், எல்லாமே இருக்கும் இதில். இது வந்து பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ்காரங்களை தொப்பி மாதிரியும் இருக்கும் பார்க்க. இது கிணையாகுமா இது அப்படின்ற மாதிரி. இதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு. இது சேரர் காலத்தில் உள்ளது. கை பத்திரம் அப்படி வெட்டிடுமா? விஷம் இருக்கும், அதில் விஷம் கலந்தது. ஐயோ, ஆமாம் இல்லை, எப்போதுமே நீங்கள் இங்கே போயிட்டு நல்லா அது அது அந்த அந்த இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, கை போகக்கூடாது. அந்த சைடில் ஒரு வரம்பு கொடுத்துருப்போம் பாருங்க, அதை தாண்டி போகக்கூடாது. அதை கைட்டு நீங்கள் ராகவும் கூடாது. ஓ, இதில் விஷம் இருக்கும். நல்ல ஆப்பிள்லாம் கட் பண்ணி சாப்பிடலாம்னு நினச்சேன். இது அதை பற்றி சொல்லுங்கம்மா. இது இது வந்து பாதுகாப்பு அழிதான். அந்த காலத்தில் போர் வீரர்கள் இதை வச்சுருப்பாங்க. சேரர்கள், சேரர் காலத்தில் உள்ளது. இது ஏழாம் நூற்றாண்டில் உள்ளது. அந்த மாதிரி கத்திகள்லாம் குறியீடு இருக்குமா இதில், சேரர்களுக்கான குறியீடு அப்படின்னு? இல்லை, அந்த யார் யார் பேரில் என்னென்ன அணிகலங்கள் பயன்படுத்தினாங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இது சேரர்கள் பயன்படுத்தி பின்னால் நம்ம இந்தியாவிலையும் இதை தயார் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி வடிவங்கள்லாம். ஆனால் அதே மாதிரி வராது, இதெல்லாம் ஒரிஜினல். ஆமாம், இது எதுவும் கருக்கவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. இது அப்படி அப்படியே இருக்கும். இதுதான் இலங்கை தட்டு, இலங்கை வடிவத்தில் தான் பெருசு இருக்கிறதுல. இதை பார்த்தீங்கன்னா இந்த யானைகள்லாம் சுற்றி இருக்கும். அதை இது சின்னது, இது பெரிய பெருசு, பெரிய இலங்கை, இது சின்ன இலங்கை. இந்த பூட்டு இப்படி சாதாரண இதை மூடிட்டோமானா சாவி துவாரம் இருக்குன்னே தெரியாது. நாம் அதை நகர்த்திட்டு சாவியை போட்டு திறந்த பிறகும் இது வரும். இங்கே பின்னால் இருக்கிற கண்ணை அழுத்துனா இது திறக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மூடிட்டு அந்த துவாரத்தையும் மூடிட்டோம்னா எங்க சாவி போடுறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதே வச்சிருந்தாங்க. ஆனா அந்த காலத்தினர்கள் இதுக்கு அவங்களுக்கு இந்த நுட்பங்கள் தெரியத்தான் செய்யும். அவன் இதெல்லாம் பயன்படுத்த இதை கள்ளச்சாவி போட்டு அவனு கண்ணை திறந்து. இதுவும் பூட்டுகள் தான். இந்த யானை, சிங்கம், குதிரை, இது எல்லாமே பூட்டுகள் தான். இது எல்லாம் ஒண்ணு போல ஒரே மாதிரி. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா துறவல்னு சொல்லுவாங்க. துறவல், துறவல்னா திறவுகோல். திறவுகோல கோல்னா குச்சி. இதை வச்சுதான் இதை திறக்க போறோம். ஓ, இப்படி அழுத்தணும்னா இது இப்படி வந்துடும். ஓ, திறக்கிறதுக்கு அது தேவையில்லை. பூட்டும் போது இந்த பிரஸ் இப்போ வராது. ஓ, இனி வந்து இந்த சாவி இருந்தால்தான் திறக்கும். இந்த மாதிரி டைப் இருந்தாலும் இது எல்லாத்தாலையும் போட முடியாது. பழையபடியும் அப்படி தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பூட்டிலே இவ்வளோ இதாக. இதே மாதிரி தான் இது எல்லாமே, இந்த யானை, சிங்கம், குதிரை. இன்னும் ரெண்டு பூட்டு கிடக்கு, அது என்ன கிடக்கு பார்க்கலாம். அது சிலம்பே காங்களே, எதில் கிடக்கு தெரியல. இந்த நெம்புகோல் தத்துவத்துக்கு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த பாக்கு வெட்டியை பாருங்கள், அழகாக ஆணும் பெண்ணுமா இருக்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாக்க வச்சு இப்படி கட் பண்ணி. ரெண்டாம் வகை நெம்புகோல்,
ஓ இது வந்து இது இதே மாதிரி தான், இதுவும் பாக்கு வெட்டி தான். இதனுடைய இது இந்த கோவில் எல்லாம் யாழின்னு சொல்லுவாங்க, தூண்கள்ல பாத்தீங்களானா தெரியும். அதே மாதிரி இங்க வந்து இத பாருங்க, பாம்பினுடைய வடிவம் மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டும் சேர்ந்த மாதிரி கலை நுட்பத்தோட செஞ்சிருக்காங்க. இது பாண்டியர்கள் காலத்துல உள்ளது, பெரிய மீன் பொறிச்சிருக்க, மீன் வடிவம் இருக்கிறதுனால பாண்டியர் நாட்டு பகுதியில இதை பயன்படுத்தியிருப்பாங்க. இவன் ரெண்டு கவர்ல இருக்கு, அதனால அந்த பெண்களுடைய கூந்தல் எவ்வளவு அடர்த்தியா இருந்திருக்கும், ரெண்டாவது இது எவ்வளவு கனமா இருக்கு. நம்ம சின்னக்குறி அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சு, இப்போ ஆனா இப்பெல்லாம் யாரும் சின்னக்குறி பயன்படுத்துற மாதிரி கூட தெரியல, எல்லாம் ஒரு அகலமான சீப்பு வச்சு வாரிட்டு போயிடுறாங்க. இந்த சின்னக்குறி அழக நல்ல கலை நயத்தோட போட்டிருக்கா. இதுவுமே அப்ப ரொம்ப முக்கியமான பெண்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. பெரிய வீட்டு உள்ளவங்களுக்கு தான், வசதியான தனவந்தர்களுடைய வீடுகளில் இது மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க பாண்டியர்களோட. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அவங்க ஆஜானு பாகுவான தோட்டத்தோடு இருந்தா இதெல்லாம் பயன்படுத்த முடியும். ஜமீன்களில் பயன்படுத்தினது சிலம்புக்கான. ஆமாம், இது அந்த காலத்தில் பெண்கள் பூ கொண்டு போகிறது கோயிலுக்கு, இது விதவிதமா நம்மகிட்ட இருக்கு. இது சிலம்பு, படைக்கு போகும்போது இந்த இப்படி அடிச்சு போவோம் எல்லாருமே. ஆமாம், கோயிலையும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்குள்ளதான் அந்த கற்கள்லாம் இருக்கிறதா, இதுல கல் இருக்கு, பரல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ணகி உடைச்சதுல பரல்கள், முத்து பரல், மாணிக்க பரல். ஆண்கள் அரைஞ்சா வீரக்கலல், பெண்கள் அரைஞ்சா சிலம்பு. இது இது என்ன சிலம்பு? இது வந்து போருக்கு எல்லாம் ஆண்கள் கையில வச்சிருப்போம். நாகம் இருக்கு, திரிசூலம் இருக்கு, சூரியன், சந்திரன், ஆமை வடிவம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எந்த காலகட்டம் இருக்கும்? இதெல்லாம் இதெல்லாம் 13-14 அந்த மாதிரி ஆட்டங்களை தரும். வெயிட் இருக்கும், வெயிட் அந்த இதை கார்பன் கண்டுபிடிச்சாதான் சொல்ல முடியும், கார்பன் வச்சாதான் வருஷத்தை சொல்ல முடியும். இப்போ நாம சொல்ற காலங்கள் வந்து தப்பா கூட இருக்கலாம் சில சமயங்கள். இதுக்குள்ள அந்த மணிகள்லாம் இருக்கும், என்ன மணி அப்படின்றதெல்லாம் இதுல வந்து பித்தளைகள் தான் போட்டுருப்பாங்க. இந்த அணிகலன்கள் நகைகளுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்காது, எல்லா பொருள்களுமே தங்கம் சேர்ந்தது தான். எல்லா தங்கம்லாம் அப்போ வந்து உங்களுக்கு யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது. தங்கத்தை வந்து யார் பயன்படுத்துகிறாங்க? பெரிய பணக்கார வீடுகள், சின்ன வீடுகள் எல்லாம் பயன்படுத்துறது. அரிசியை கொடுத்து தானே எல்லாமே மாத்தினாங்க. உங்களுக்கு பண்ட மாற்று முறையே பெரும்பாலும் பண்ட மாற்று முறை தானே. ஒன்று பொருள்கள் யாரும் சேகரிக்கிறது கிடையாது. துட்டுகளே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வியாபாரத்துக்கு தான் பயன்படுத்தினா, மக்கள் யாரும் துட்டுகளை பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. அதன் பிறகு தான் ஆமாம் சொன்ன மாதிரி இது போருக்கு பயன்படுத்தினா எந்த போருக்கு யார் பயன்படுத்துனதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம பயன்படுத்த கூட என்ன இருந்திருக்கலாம், பூசாரியில் அந்த சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி. இது இந்த மோதிரம், நமக்கே போகல அந்த காலத்துல எல்லாருமே, ஒற்றர்கள் தூதுவர்கள் இவங்க எல்லாருமே இந்த நாட்டுல இருந்து வர்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா, அப்படி கொடுக்கப்பட்டது தான் இந்த முத்திரை மோதிரங்கள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்டாம்ப் முத்திரைகள், அதுல தமிழ்லயே இருக்கும், தமிழ்ல சின்னதா இருக்கும். இதெல்லாம் முத்திரை, அது முத்திரை மோதிரம், மெட்டல் சீல், நம்ம ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்றோம்ல, அதான் அந்த காலத்துல உள்ளது. அந்த காலத்திலேயே முத்திரையை பயன்படுத்தியிருக்காங்க. சிறுவில்லிபுத்தூர் கோபுரம் தமிழ்நாட்டு முத்திரை அப்படின்னு சொல்றோமோ, அசோக சக்கரம் இந்தியாவினுடைய முத்திரைன்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பாண்டியனுக்கு ஒரு முத்திரை, சேரனுக்கு ஒரு முத்திரை, சோழனுக்கு ஒரு முத்திரை, இன்னும் அதுல சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க தனித்தனியா வச்சிருந்திருக்காங்க. இந்த இது மட்டும் இதோட சொல்லி, இது மட்டும் இது அழகான வாக்கிங் ஸ்டிக், நல்ல எம்பாஸ் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க.
இது காலி கா இந்த இதில் இந்த கலரே போகாது. ஓ அப்படியே தான் இருக்கா? மூலிகை பெயிண்டிங் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா பாக்குறதுக்கு நமக்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி தெரியுது. இது என்ன, எதுல செஞ்சது? இது வந்து யானையினுடைய எலும்பு. ஓ, யானை தந்தம் எல்லாத்தையுமே நம்ம ஐவரின்னு தான் சொல்லுவோம் பொதுவாகவே. யானை தந்தம் அது ஏன்னா நம்ம வந்து வெளியே வர கொம்புகளை மட்டும்தான் தந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். உள்ள உள்ள இது எல்லாமே யானையினுடைய, அதான் யானை எலும்பு வச்சு தான் இருந்தாலும் ஆயிரம் பொன்ங்கிறது அந்த எலும்பே எவ்வளவு. இது இப்போ இது வந்து பெரிய பணக்காரங்க, கொஞ்சம் வசதி படைத்தவங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. சாதாரணங்களுக்கு கலட்ட முடியும், கலட்ட முடியும். இது போர்ட்டபிள் மாதிரி. சாதாரணங்களுக்கு மரத்து நிலையே இருக்கு. இந்த மாதிரி நல்லா இருக்கு, வெயிட் நல்லா கனமாக இருக்குது. ஏதாவது சண்டைக்கு வந்தா இது சாதாரண மக்கள் பயன்படுத்த, நிறைய பாதுகாப்புக்காகவே இது சாதாரண மக்கள் போடுற அணிகலன்ல இருந்து எப்ப முதல்ல எப்படி அந்த பிரேஸ்லெட் சொன்னோமோ அதே மாதிரி ஆண்கள் பயன்படுத்துற வீர கழல்லையுமே மேலெல்லாம் நல்ல ஷார்ப்பா இருக்கு. வித்தியாசம் எல்லாம் இருக்கு. ஓ, இது என்ன, இது இது வாக்கிங் ஸ்டிக். கரங்காலி. வாக்கிங் ஸ்டிக் கரங்காலி. கரங்காலி இது கலத்திரலாம், மேல உள்ளதே கலத்திரலாம். ஓ ஓ, அது கலட்டிட்டு அதுல வந்து ஒரு இல்லையா, அது அப்படியே வச்சும் போடலாம். யானை, இது நாய், அது நாய், நாய் வடிவம். நாய் வடிவம், ஒரு 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 டிசைன் போட்டுக்கலாம். ஆமா, இது என்ன செய்வாங்கன்னா வெள்ளியில் போட்டுருவாங்க. பணக்காரன் வெள்ளியில் போட்டிருப்பான், சாதாரண பித்தாளையில் போட்டிருப்பான். தாங்குமா இது? ஏன் தாங்க? இது மரம், சரியான மரம். ஓ, வாக்கிங் ஸ்டிக் இது. இதுலயே ஒன்று போட்டான் மாதிரி. என்ன, நீங்கள் ஆசிரியர்கள்னால சின்ன வயசுல அந்த ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து ஆசிரியர் தொட முடியாதுல்ல, இப்போ பையன் நம்மளை தொட்டுருவான். காலம் மாறி போச்சு. அந்த காலத்தில் ஆசிரியர் மாணவன், இது இது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. இது கலந்த உடனே எங்கள் ஆசிரியர் கையில் இருந்த பெரம்பு மாதிரி தான் இருந்தது. பார்த்தோன்னே, ஓ, இதில் தான் நம்மளை வெளுத்தாங்க அந்த மாதிரி. அதனால தானே இப்போ நல்லா இருக்கிறோம். ஆமாம், அதுதான். அன்னைக்கு வாங்கின அடி தான் இன்னைக்கு வாங்கின அடி போகிற. இப்போ நாங்கள் பேரண்ட் வாங்கிட்டு இருக்கோம். கொடுத்ததை வசூல். ஆமாம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் இவ்வளோ சேமித்து இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை காமிக்கிறதுக்கு காட்சிப்படுத்துறீங்க, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கும் போது காட்டணும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த பணி இன்னும் சீரிய முறையில் சிறப்பாக நடக்கும். ஒரு காப்பி கொடுத்துட்டுமா? பரவாயில்ல சார், நன்றி நன்றி நன்றி. ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் டோபீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். நீங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் நாடுங்கள். பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு. குட் ஸ்னேக்கு.